மேட்டூர் எல்லாம் குடிசையாக இருக்கிறது என்று வீடுகள் கட்டித்தரப்படும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நீங்க பட்டியலை கொடுங்க, நான் கட்டித்தர சொல்றேன். நான் சும்மா குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். சுருக்கமா நீங்க ரொம்ப நேரம் உட்காரு. ஏன்னா அடுத்து நகராட்சி துறை அமைச்சர் நிறைய அறிவிப்பு அறிவிக்கப்படும். அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டப்படும் என்பதை நம்முடைய பேரவை தலைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 1000 கோடி 2000 கிலோமீட்டர் போடப்படும். இன்னும் வரும், நாங்கள் கேட்காமலே வரும். அதை நான் நம்புகிற நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமத்துவரம் இந்த ஆண்டு 24-25 கடலூர், அதுக்கடுத்து மயிலாடுதுறை, அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து ராமநாதபுரம், ராமநாதபுரத்துக்கு அடுத்து விருதுநகருக்கு அடுத்து திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 சமத்துவரங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலி வரலையோ? திருநெல்வேலி சேர்த்தலாம், சேர்த்துருவோம். கன்னியாகுமரியாமா? இடம் வேணும். ஜல்ஜீவனை பொறுத்த கொஞ்சம் பொறியா, ஏன் அவசரப்படுற? ஜல்ஜீவனை பொறுத்தளவில் இவரெல்லாம் டேங்க் கேட்டார். ஓவர் டேங்க் எந்த நிதியிலிருந்து கொடுக்க முடியும்? ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நான் ஏற்கனவே சதாசிவம் கவனிங்க, உங்க திட்டம் தானே பரிசுறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் கவனிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எம்எல்ஏல தான் நீங்கள் வந்து கேட்டீங்க, 5 கோடி வேணும், 6 கோடி வேணும்லாம் கேட்டீங்க. நம் கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள். அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். கிராமங்களுக்குலாம் முக்கியமான விஷயம், இவர் ஒன்றுமே பண்ணலங்கிறாரு. விவசாய மந்திரி பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் எல்லாருன்னே கோபமாயிட்டாரு. முடிச்சேன் இந்த வந்துட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சேன்னு தெரியல. சரியா 29 நிமிஷம் அறிவிப்புகள். மறந்துடாதீங்க, 500 ஊராட்சி, மொத்தம் 234 பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒவ்வொருக்கும் இல்லை, சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குளம் அமைக்கிறோம், எல்லாம் வாய்க்காலெல்லாம் வெட்டுறோம். ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து, அவ்வளோதானே? ஆமாம். வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் இது மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டு. 1971 காங்கிரீட் வீடுகள் முதல் முதலாக இந்தியாவில் ஏழைகளுக்கு வீடு கட்டி வழிகாட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள், கலைஞருடைய கனவு இல்லம் என்ற திட்டத்தை உருவாக்கி 1 ஆண்டிலே 1 லட்சம் வீடு, 6 ஆண்டிலே தமிழ்நாட்டிலே குடிசைகள் இல்லாத தமிழகம், வீடே இல்லாத ஏழைகளுக்கு வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே அரசே பொறுப்பேற்றுக்கொண்டு 1 லட்சம் வீடுகளுக்கு இன்றைக்கு 3500 கோடியை இந்த அளவிற்கு நிதியை வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த அவையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இங்கே பேசிய உறுப்பினர்கள் பிரின்ஸாக இருந்தாலும் சதாசிவத்திற்கு மறந்துவிடக்கூடாது. என்ன மறந்துவிடக்கூடாது என்றால், அவர் சொன்னார் மேட்டூர் எல்லாம் குடிசையாக இருக்கிறது என்று, வீடுகள் கட்டித்தரப்படும், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நீங்கள் பட்டியலை கொடுங்க, நான் கட்டித்தர சொல்கிறேன். எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், அவர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த கலைஞருடைய கனவு இல்லம் எந்த அளவிற்கு, இது எல்லா மாவட்டங்கள்லேயும் வீடுகள் பரிச்சாத்தியமாக நம்ம போய் அந்த மாடல் ஹவுஸை பார்க்குற அளவுக்கு கட்டி வச்சுருக்கோம். தனியார் வீடு கட்டி விலைக்கு வைக்கிறாங்களா, அது மாதிரி வீடு கட்டப்பட்டு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஒன்றே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள் 22,000 இன்னைக்கு 1 வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள், 96-2001 வரைக்கும் ஐஏஎஃப் இந்திரா ஆவாஸ் யோசனா என்று பேசினார்களே அந்த வீடுகள், ஓட்டு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டிய வீடுகள்லாம், பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காக 10 ஆண்டு காலம் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள். அதுக்கு சும்மா 50,000 தர்ற அப்படின்னு கொஞ்சம் வீடு ஒதுக்குனாங்க, அது நடக்கலை. இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து நீங்கள்லாம் கொடுங்க, உங்களுக்கு 30 லட்சம்
அதில் உங்கள் நிதி கொடுக்குற நிதியில் 30 லட்சத்தை கழிச்சுக்கிறணும், நீங்களே வீடு கொடுத்துக்கிறணும்னு சொன்னாங்க. நீங்கள் மறந்துருக்க முடியாது, உங்கள் நிதியிலேருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு குழந்தைகள் நல்ல மையம் கட்டுறதுனாலும் சரி, வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, ஆதிராவிட மக்களுக்கு வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் அரசாங்கம் நிதி கொடுக்கல. ஆனால் கலைஞர் வழியிலே வந்தார் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணமே, அந்த வழியில் வந்ததால் தான் சாதாரண ஆதிராவிட மக்களுக்கு, 100,000 மக்களுக்கு வீடுகள் 100% கட்டித்தர வேண்டும் என்ற அந்த யுக்தியை, பழுதுபார்க்கிற யுக்தியை, 2,000 கோடி ரூபாயில் 2,5,00,000 வீடுகள் பழுதுபார்க்கப்படும் என்று அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள்லாம் 30 லட்சம் கொடுக்கறதும் இல்லாமல் வீடுகளை பழுது பார்த்து கொடுத்தோம், பல பேர் பழுது பார்த்து கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டே 1,50,000 வீடுகள் பழுது பார்ப்பதற்கு எடுத்து பழுது நீக்கி கொடுக்கப்படும். இது பழுது நீக்கிறதுனா வெறும் 50,000 மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கணும் தொகையை. இந்திரா காந்தி ஐஏஎஃப்பில் வந்து ஓட்டு வீடு கட்டுறது பழுதாக இருந்துச்சுன்னா 70,000 வரை கொடுக்கலாம், குறைந்தபட்சம் 32,000, அதுக்கு மேலே 70,000 வரை கொடுக்கலாம். அதே மாதிரி காங்கிரீட் வீடுகள் பழுதுபட்டிருந்தால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் வந்து கூரை பழுதுபட்டிருந்தால் 1,50,000 கொடுக்கலாம். 50,000 எங்க, 1,50,000 எங்க? நீங்கள் 70,000 பழுது நீக்கிறதுக்கு, சாதாரண பழுதுகள் நீக்குவதற்கு 70,000, 1,50,000 ரூபா இன்றைக்கு கொடுக்கலாம்னு நிதி ஒதுக்கி தாராளமாக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்கின்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த திட்டம் சிறப்பாக இந்த ஆண்டே நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், சில நான் சும்மா குறிப்பிட்டு ஒரு 5-6 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் சுருக்கமாக. நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார, ஏன்னா அடுத்து நகராட்சித்துறை அமைச்சர் நிறைய அறிவிப்பு அறிவிக்கப்படுறது. ஆக வந்து குறிப்பாக குழந்தைகள் நலப்பள்ளி, போன வட்டம் வேலூரில் வந்து 825 கோடி ஒதுக்கி இந்த ஏற்கனவே அறிவித்ததான், இதை யார் செய்ய முடியும் 1 வருஷத்தில்? ஆக மொத்தம் 825 கோடி அறிவித்தார். அறிவித்து இந்த பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 825 கோடி, அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கேட்காமலே 184 கோடியை கொடுத்து 1,009 கோடி கொடுத்து 6,600 வகுப்பறைகளில் ஏறத்தாழ 5,200 வகுப்பறைகள் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டு, தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கொடுத்த பணம் 825 கோடிக்கும் அது கட்டப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சிறப்புங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த பள்ளிகள், குழந்தைகள் நேய பள்ளி, ஃப்ரெண்ட்லி சைல்ட் ஸ்கூலுங்கிறத வந்து பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் 1954 ஓட்டு கொட்டக உங்கள் பள்ளியில் போய் பிரின்ஸ் அங்கே படிச்சிருப்பீங்க. அந்த பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு பழுதுபட்டிருந்தால் அவைகளெல்லாம் தரமான பள்ளியாக உயர்த்தி இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு இந்த பள்ளிகள் குழந்தை நேய பள்ளி என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் சிந்தனையால் உதித்த அந்த பள்ளி கட்டடங்களை புதுப்பிக்கின்ற பணி, புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கின்ற பணி, இப்போ சொல்லப்போனால் இன்னும் லேட்டஸ்ட்டாக அந்த பள்ளிக்கூடங்க வகுப்பறைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. மிக உயரமான கட்டடம், காற்றோட்டமான கட்டடம், குழந்தைகளுக்கு ஏசி விட வேண்டியதில்லை, காற்றோட்டமான கட்டிடம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா வசதி, குழந்தைகள்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி தரம் உயர்த்தியிருக்காரு. அதே சமயத்தில் உறுதியும் செய்திருக்கிறார்கள், அதிகமான நிதியை ஒதுக்கி ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம 12 லட்சம் கொடுப்போம், 15 லட்சம் கொடுப்போம், 30 லட்சம் கொடுத்துருக்காரு அரசினுடைய நிதியை கொடுத்து இன்றைக்கி 6,500 வகுப்பறைகள் இன்றைக்கு கட்டுவதற்கு இந்த ஆண்டே முடிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா காமராஜ் பின்னாடி யாரும் அவர் கட்டின கட்டிடத்தை, பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்கல. அங்கே லைப்ரரி, சதன் திருமலை குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைப்ரரிகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிகள், அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் வசதி, இப்போ அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டப்படும் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, அனைத்து கிராம ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஏற்கனவே அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நம்ம ஆரம்பித்தோம், கலைஞர் ஆரம்பித்த திட்டம், அது முத்தான திட்டம்.
அவர் ஆரம்பிக்கையில் ஒரு கிராம ஊராட்சிக்கு, ஒரு ஊராட்சிக்கு பிரின்ஸு 1 கோடி கொடுத்தார். யார் கலைஞர், 1 கோடி அன்னைக்கு 1 கோடி 96 கொடுத்துருந்தா இன்னைக்கு எவ்வளோ எத்தனை கோடி மதிப்பு, நீங்கள் நல்லா பார்க்கணும். இது வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு 1 ஊராட்சி. இப்போ வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கு அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்தை 5 ஆண்டுகளில் 12,525 பஞ்சாயத்துக்களை எடுத்து இதுவரைக்கும் 69,000 பணிகள் எடுக்கப்பட்டது. அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்தில் 69,000 பணிகள், 55,000 பணிகள் இதுவரை முடிக்கப்பட்டிருக்கிறது. முடிக்கப்பட்ட பணிகள் 55,000. பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 10,187 பஞ்சாயத்து, இன்னும் முடிக்க வேண்டிய பஞ்சாயத்து 2,338 தான் இருக்கு. முடித்தாச்சுன்னா 5 ஆண்டுகளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலை திட்டத்தின் மூலமாக அங்கள் குழந்தைகளை தூர்வாது வருவது, மின்விளக்கு வசதிகள் அமைப்பது, சாலைகள் வசதிகளை செய்வது, இவைகள் அனைத்தும் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. செய்யப்பட்டு நம்ம ஒரு தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அண்ணா மறுமலை திட்டத்தால். இந்த ஆண்டும் நம்ம வந்து முழுமையாக செய்து முடிக்கிறதற்கு அனைத்து திட்டங்களையும் நாம் தயார் நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கிராமச்சாலை திட்டம் தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டருக்கு 4,000 கோடி கொடுத்தாங்க. 8,200 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள் தமிழக அரசினுடைய பெயரை வானுயர உயர்த்தி பிடித்திருக்கிறது இல்லையா என்பதை நீங்கள் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமான அளவிற்கு இன்றைக்கு அந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்றுதான் பெயர். அதற்கு முன்னால் அதற்கிருந்த நிதி என்பது மிக குறைவு. இப்பொழுது 60 லட்சம் வரை கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அளவிற்கு அந்த சாலைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10,200 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இந்த ஆண்டிற்கு 1,000 கோடி 2,000 கிலோமீட்டர் போடப்படும். இன்னும் வரோம், நாங்கள் கேட்காமலே வரோம். அதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்த தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த பொழுது 1,48,000 கிலோமீட்டர் சாலைகள் இருந்துச்சுங்க. 1,48,000 சாலையில் கிலோமீட்டர் சாலையில் இப்போ 10,000 கிலோமீட்டர் நிறைவு வருகிறது. இந்த ஆண்டு 2,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் ஆச்சு. இதுபோக பிரதம மந்திரி சாலை திட்டத்தில் வந்து 1,945 கோடியில் கிட்டத்தட்ட வந்து 2,700 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக கிராமப்புற சாலைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம வந்து 1,38,000 கிலோமீட்டர் என்பது மொத்த தமிழகத்தில் உள்ள சாலைகளின் நீளத்தை நீங்கள் அளந்தால் அதில் 65% கிராமப்புறத்தில் இருக்கின்ற சாலைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெரியார் நினைவு சமத்துவம் யாரும் மறக்க முடியாது. முதலாண்டு வந்தவுடனே தலைவர் கலைஞருடைய நினைவாக அவர் ரொம்ப விரும்பி ரசித்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். 10 ஏக்கர் நிலத்தில் எல்லா வசதியும் அங்கே அவர் உருவாக்குனாங்க. பெரியார் நினைவு சமத்துவம் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சமத்துவத்தை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் போட்டு விட்டார்கள். உடனே கொண்டே வந்த உடனே 149 சமத்துவத்தை எடுத்து முதன் முதலாக கிட்டத்தட்ட வந்து 190 கோடி அளவுக்கு செலவழித்து அதுக்கு பின்னாடி 88 சமத்துவத்தை எடுத்து அந்த 88 சமத்துவத்திற்கும் 260 கோடி ரூபா மொத்தம் கிட்டத்தட்ட 238 சமத்துவத்திற்கு 260 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து பழுதெழுந்த வீடுகள்லாம் புது வீடுகளாகவே முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், எந்த எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிது பழுது பெற்றதால் அந்த வீடுகள் புது வீடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவரம் புதுப்பிக்கப்பட்டது அல்ல. இன்னும் 25-30 வருஷத்துக்கு சமத்துவரம் இருக்கும். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு சமத்துவரங்கள் அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமத்துவரம் இந்த ஆண்டு 24-25 கடலூர், அதுக்கடுத்து மயிலாடுதுறை, அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து ராமநாதபுரம்,
ராமநாதபுரத்தை அடுத்து விருதுநகருக்கு அடுத்து திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 சமத்துவரங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலி வரலையோ? திருநெல்வேலி சேர்த்தலாம், சேர்த்துருவோம். கன்னியாகுமரியாமா? இடம் வேணும். கன்னியாகுமரி பார்ப்போம். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வீடு முடிச்சிட்டோம். நம்ம வந்து முடிச்சிருக்க வீடுகள் 3.5 லட்சம். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், 2016லேருந்து 21 வரை கட்டப்பட்ட வீடுகள், அது 2,82,000 வீடு தான் கட்டினாங்க. நம்ம வந்தவுடனே இப்போ 3 வருஷத்தில் 3 லட்சம் முடிச்சிருக்கோம், 3.5 லட்சம் முடிச்சிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இப்போ மீதம் இருக்கிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து இன்னும் 97,000 வீடுகள் தான் பாய்க்கிறது. இதில் மத்திய அரசினுடைய பங்கு என்பது 38% தான். 60 மாநில அரசு 60 ஏற்றுக்கிறோம். அதில் கூட நம்ம வந்து 60 40 ஏற்றுக்கிட்டு 3.5 லட்சம் வீடை 3 வருஷத்தில் கட்டிட்டோம். அவங்க 2.82 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டது. அதே சமயத்தில் பசுமை வீடுகளை பொறுத்தளவில் 24,000 வீடை கட்டாமே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கட்டி முடித்து 193 வீடு தான் பாய்க்குது. அவர்கள் கட்டியிருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கிறது. ஜல்ஜீவனை பொறுத்து கொஞ்சம் பொறியா, ஏன் அவசரப்படுற? ஜல்ஜீவனை பொறுத்தளவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னால் இவரெல்லாம் டேங்க் கேட்டார். ஓவர் டேங்க் எந்த நிதியிலேருந்து கொடுக்க முடியும்? ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் அவருடைய செயலர், இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் நம்முடைய மாண்பு முதலிடத்தில் சொன்ன உடனே அவரை அழைத்து சொன்னார்கள். உடனே அவர் 290 கோடி கொடுத்தார், தொடர்ச்சியாக கொடுத்தார் முதலமைச்சர். பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ வந்து 947 கோடி ரூபாயில் 5,500, அதாவது வந்து 5,500 மேல்நிலை தொட்டிகள், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இதற்கு முன்னாலெலாம் இருந்த என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 7.5 மீட்டர் தான். ஒரு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு 7.5 மீட்டர் தான். இப்போ அதை உயர்த்தி மேட்டான பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர், மேட்டில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 12 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ டேங்க்கு வேணும்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம்லாம் டேங்க் கேட்கறதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து டேங்க்களும் கிராமப்புறங்களில் இப்போ வீதி வீதிக்கு ஒரு டேங்க் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தேவை என்பது வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று சொல்வார்கள். தேவை என்பது அளவில்லாதது, எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைவேறினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நிதி போதாது தான். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிதி நிலைமை இல்லை என்றாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி அத்தியாவசியமான நம்முடைய வளர்ச்சித்துறைக்காக ஏராளமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இதிலும் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் நம்ம 1,40,000 வீடுகளுக்கு, அதாவது வந்து குழாய் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். 1,40,000 வீடுக்கு மொத்த வீடு 1,25,000 வீடு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 1,25,000 வீடு, 1,40,000 வீட்டுக்கு வந்து நம்ம வந்து குழாய் இணைப்பு கொடுத்துட்டோம். அது இவர் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் இப்போ கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே அந்த 24 லட்சம் கொடுத்துருவோம். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தளவில் சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு நாமே நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 100 கோடி முதல்ல அறிவித்தாங்க, அப்புறம் 190 கோடி வரைக்கும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அது வந்து இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டம், எஸ்சிபிஆர், ஸ்கூல் அசைன்மெண்ட் ரெவன்யூ என்று சொல்வார்கள். அதில் வரக்கூடிய வருவாய்கள்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 102 திட்டங்களில் நம்ம ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு,
மாவட்ட ஊராட்சி கட்டடம் கட்டுவதற்கு, இதுபோக பொதுவான பணிகளுக்காக எரிவாயு தகன மேடை, நம்முடைய நகராட்சியினுடைய பேராட்சியின் சார்பாக தான் எரிவாயு தகன மேடை கட்டுவார்கள். கடந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை, இந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை. கிட்டத்தட்ட அதற்காக 361 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு, அந்த பணம் அன்னைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு 102 திட்டங்களுக்காக. தொடர்ந்து அந்த பூலசின் ரெவன்யூ மூலமாக இந்த பணிகள்லாம் தொடர்ந்து செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதில் தான் பேசினாங்க. அந்த திட்டம் வந்து நான் ஏற்கனவே சதாசிவம் கவனிங்க, உங்கள் திட்டம் தானே பரிசுறாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் கவனிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்கள் இது வந்து 2000 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். 2006 தான் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது முதல் முதலாக ஆரம்பித்தோம். இந்தியாவிலே வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் முதல் மாவட்டமாக வந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினதில். இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஆக இப்போ வந்து நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த துறை அவருடைய சீரிய முயற்சியால் இந்த வேலைவாய்ப்பெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லையில் 2006 2021 வரைக்கும் மொத்த அந்த குழுக்களினுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் 23,000 தான் இருந்துச்சு. இப்பொழுது அது 28,000, 4,700 கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தவாள 11,000 கோடி, தோராயமாக 11,000 கோடி. அதில் வந்து நம்முடைய எல்லாமே வந்து நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு வந்து தமிழகத்தை பார்த்து செல்கிறது. ஏன்னா 3 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் 41 கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சம்பளமெல்லாம் நம்ம வந்தவொன்னே உயர்த்தினோம், அப்புறம் மத்திய அரசு உயர்த்திடுச்சு. எம்எல்ஏல தான் நீங்கள் வந்து கேட்டீங்க, 5 கோடி வேணும், 6 கோடி வேணும்லாம் கேட்டீங்க. நம் கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள். அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் அவரிடத்தில் கேட்டு அது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து. இவர் ரொம்ப முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம், இவர் ஒன்றுமே பண்ணலங்கிறாரு. விவசாய மந்திரி பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், அதாவது வந்து 500 மைனர் இரிகேஷன் டேங்க்ஸ் இருக்குல்ல கிராமங்களில் இருக்கக்கூடிய எம்ஐ டேங்க்ஸ், அது வந்து இயந்திரங்களின் மூலமாக அதுக்கு வருகின்ற வரத்து வாய்க்கால்கள் குளங்கள் 500 கோடியிலே அது வந்து தமிழகத்திலே சீரமைக்கப்படும் என்று புனரமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போக இன்னும் ஏராளமான திட்டம் இருக்குது, நிச்சயம் வரும், எதிர்பாருங்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு, என்னுடைய உயிரின் மேலான தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நிறுத்தி அறிவிப்பு வருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே கோபமாயிட்டாரு, முடிச்சேன் இந்த வந்துட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. சரியாக 29 நிமிஷம் அறிவிப்புகள். நான் தலைப்பை மட்டும் படிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பதிவில் பதிவு பண்ணிக்கோ. 500 கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த ஆண்டு. 500 ஊராட்சிகளுக்கு மறந்துடாதீங்க, 500 ஊராட்சி மொத்தம் 234 பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒவ்வொருக்கு இல்லை, புதிதாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும். 3-4 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர்களுக்கு
5 முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க 48 புதிய வாகனங்கள் வழங்கப்படும். 6, 2500 கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்க்கால் நிலங்களில் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் 400 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 5000 மேல்நிலை எரித்தக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக 5000 நீர்த்தேக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வர்றப்பெல்லாம் ஆன் ஆயிரும், ஓடிடும், டேங்க் நம்பிக்கிறோம். ஏன்னா டேங்கருக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பேசையில் சொன்னீங்க, டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம் அது இது எல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி நம்முடைய துறையினுடைய ஆய்விலே இருக்கிறது. நிச்சய விரைவில் அதற்கு உரிய முடிவு எடுக்கப்படும். அது இதிலெல்லாம் வராது, நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஊரக பகுதியில் 10 எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும். 9, 10 மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்குறாங்க. ஊராட்சி ஒன்றியங்களில் 1100 குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஏற்கனவே பேசிட்டேன், இன்னும் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ₹60 கோடி செலவில் பழுது பார்க்கப்படும். நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே அவர் கேட்டார், பழுது நீக்கணும்னு கேட்டிருக்கேன். பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும். அதுக்காக 60 கோடி ஒதுக்கிறோம். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 100 கோடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். ஏற்கனவே சொல்லு. ஊரக பகுதிகளில் 500 சிறுபாலங்கள் மொத்தம் 140 கோடி செலவில் கட்டப்படும். மைனர் பிரிட்ஜஸ். ஊரக பகுதிகளில் முழு நேரம் இயங்கும் 500 நியாய விலை கடைகள் ₹60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 60 கோடியில் நம்ம 500 நியாய விலை கடை கட்டுறோம். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஃபண்டில் தான் கட்டணும், இப்போ நாங்கள் கட்டித்தரோம் 500 எங்கள் துறையின் மூலம். ஊரக பகுதியில் 500 புதிய குளங்கள் 250 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். குளங்கள் யாரை அமைக்கிறதுக்கு 250 ஊரக பகுதியில் சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குளம் அமைக்கிறோம், எல்லாம் வாய்க்கால்லாம் வெட்டுறோம். ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து நான் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று, அப்புறம் தானே நீங்கள் கொடுத்த வெட்டு, அவங்க கொடுத்த வெட்டுப்பா, நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானம்லாம் படித்தேன். ரோடு தான் கேட்டிருக்காங்க, வீடு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து கன்னியாகுமரியெல்லாம் அந்த வருஷமே முழு வீடும் கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் கொடுங்க பட்டியலை. அவங்க பசுமை வீடு எடுத்து கட்டாமல் போயிட்டாங்க, இப்போ நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆக அத்தனை வீடுகளும் கட்டித்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ச்சியாக எடுக்கப்படும். இந்த ஆண்டு 100,000 வீடு உறுதியாக கட்டப்படும். அதில் 15 மாவட்டங்கள் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு கூட்ட நடவுகின்ற பொழுது அது முடிவுறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி அவ்வளோதானே. ஆமாம், தீர்மான வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் இதை மானிய கோரிக்கையை நிறைவேற்றித்தர கேட்டுக்கொள்கிறேன்.